வெல்கம் டு வனஜாமினி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெசிகேட்டட் கோகனட் செய்ய போறேன். அதுக்கு எங்க வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச நல்ல முத்தனை தேங்காயா ரெண்டையும் எடுத்து வச்சிருக்கேன். டெசிகேட்டட் கோகனட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது போல தேங்காயில இருக்கிற இந்த கருப்பு தோலை கத்தியை வச்சு சீவி எடுத்துடணும். சீவி எடுத்த பிறகு இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி தண்ணியில போட்டு நல்லா கழுவி எடுத்து துணியில போட்டு வளர்த்தி எடுக்கணும். ஈரமே இல்லாத இருந்தாதான் தேங்காய் பால் வராம பூவா வரும். இது போல சின்ன ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஷேக் பண்ணி அரைக்கணும். அதிகமாக அரைச்சிட்டா பால் வந்துடும், அதனால ஷேக் பண்ணி தான் அரைக்கணும். இப்படியே ரிவர்ஸில் தான் வச்சு ஷேக் பண்ணணும். பாருங்க நல்லா பூவாக வந்துடுது, நல்லா நைஸாக இருக்குது. இதை வானலில் போட்டு சிம்மில் வச்சு தான் மெதுவாக வறுக்கணும். இதே போல் எல்லா தேங்காயும் பூவாக்கி எடுத்துக்கலாம். வளர்த்தி வச்ச தேங்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஜாரில் போட்டு ஷேக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பால் வராமல் இருக்கும். இதோ பாருங்கள் மணல் மணலாக இருக்குது பாருங்கள். இதை அடுப்பில் சின்ன தீயில் வச்சு நிதானமாக வறுக்கணும். அப்போ தான் மணல் மணலாக வரும். சில சமயம் சில இடத்துலலாம் கடையில் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நம்ம வீட்டில் தேங்காய் இருக்கிறதுனால இப்போ நாம் வந்து வீட்டிலே செய்துக்கலாம். வீட்டில் தேங்காய் இல்லாதவங்க கடையில் வாங்கும்போது நல்ல முத்தல் காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரெண்டு காய் எடுத்தால் தான் இவ்வளோ பூ வரும். இப்போ வறுக்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன், சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ பாதி பூவை கொட்டி நிதானமாக வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், அப்போ தான் தீயாமல் இருக்கும். இதே போல் நிதானமாக வறுக்கணும். இது வறுபட்டு போச்சுன்னா எடுத்து பார்த்தோம்னா மணல் மணலாக வரும். அதான் இதுக்கு பதம். வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இது போல் வானலில் போட்டால் தான் ஒட்டாத வரும், தீயாத இருக்கும். நிதானமாக வறுக்கணும், சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இந்த தேங்காயை தண்ணியில் போட்டு கழுவும் போது துணியில் போட்டு நல்லா உலத்திட்டு ஈரம் இல்லாத எடுத்தால் தான் பால் வராமல் இருக்கும். இது போல் மணல் மணலாக தேங்காய் பூ கிடைக்கும். இது போல் சிம்மிலே வச்சு வறுத்துட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. உதிரி உதிரியா இருக்கு, இதான் இதுக்கு பதம். இப்போ எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது போல வறுத்து வச்சுட்டோம்னா ஃப்ரீசரில் வச்சோம்னா 6 மாதம் கிடாது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ தேங்காய் லட்டு செய்துக்கலாம். இது போல மீதி இருக்கிற தேங்காய் பூவை வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. இது போல தான் இருக்கணும். வறுத்தோம்னா நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சோம்னா 6 மாதம் கிடாது. எல்லா தேங்காய் பூவும் வறுத்துட்டேன், எப்படி இருக்கு பாருங்க. உதிரி உதிரியா வந்திருக்கு. இது நல்லா ஆற வச்சுட்டு டப்பாவில் போட்டு காற்று போகாத ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 6 மாதம் கிடாது. எப்போ வேணாலும் நினச்ச நேரம் தேங்காய் கேக்கு, தேங்காய் லட்டு இது போல் செய்யலாம். இது போல் வீட்டிலே டெசிகேட்டட் கோகனட் செய்யலாம். நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சத்தோடு தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. Thank you.